இறைவா இறைவா உன் பீடம் வந்தோ, இணைந்த கரத்தில் பழி தர வந்தோ. நன்மைக்காக நன்றி பாடவும், நடக்கும் செயல் நலன் பயக்க ஆசிர் வேண்டியும், காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும், காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும், மகிமை செலுத்தவும். கரத்தில் பலிதர வந்து இறைவா இறைவாவும் பீட வந்து, இணைந்த கரத்தில் பலிதர வந்து. உடைந்து கொடுக்க உரு கொடுக்க எம்மை தந்திடவும், உறவு கொண்டிட தோழமை கண்டிட நிறைவு காணவும், இறைவா இறைவாவும் பீட வந்து. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூற்றுவ தலைவனுடைய விசுவாசத்தை கண்டு வியக்கின்றார். இஸ்ராயலில் யாரிடமும் இத்தகைய விசுவாசத்தை நம்பிக்கையை நான் கண்டதில்லை, நீர் போகலாம், உன்னுடைய நம்பிக்கையின்படியே உனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார். அந்த நேரமே அந்த நூற்றுவ தலைவனுடைய ஊழியன் குணமடைகின்றான். விசுவாசம் நம் சுவாசமாகட்டும், நம்பிக்கை நம்முடைய வாழ்வாகட்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நலன்களும் வளங்களும் நிச்சயமாக பெருகும். இன்றைய இந்த திருப்பலியிலே அன்னையின் வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும் ஆழப்படுத்தும் என்று நாம் ஜெபிப்பதன் வழியாக நாம் இந்த திருப்பலியிலே இறைவனில் இணைவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்பங்களையும், இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். Let us in a very special way pray for the sponsors of the live mass and the devotees watching the same. எல்லாமுள்ள இறைவனிடமும் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாதையும் நிறையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்க
ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவான், நாங்கள் உம் திருமகனின் வருகை ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து கதவை தட்டும் பொழுது நாங்கள் வேண்டுதலோடு விழித்திருப்பதையும் மகிழ்வோடு புகழ் பாடுவதையும் காண்பாராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வசனங்கள் 2-6 வரை. ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாய் இருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ராயலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையிலும் நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் ஒளி சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கும் மேல் ஒரு விதமான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்து நின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விரும்புகிறேன் குணமாக விசுவாசம் உன்னை குணமாக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஊழியன் குணமடைவேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஊழியன் குணமடைவேன். விரும்புகிறேன் குணமாக விசுவாசம் உன்னை குணமாக்கும். சொன்னால் போதுமே ஊழியன் குணமடைவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஊழியன் குணமடைவே. விரும்புகிறே குணமாக விசுவாசம் உன்னை குணமாக்கும். Thank you.
செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, ஒரு பெரியவர் ஒருவர், அவருக்கு திடீரென கடுமையான காய்ச்சல். பக்கத்து வீட்டிலே ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் வந்து அவருக்கு மருந்து சீட்டு எழுதி கொடுத்து இதை வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அவர் மிகவும் இளம் வயது மருத்துவர். நாட்கள் 3 ஆகின, காய்ச்சல் குறைஞ்சபாடு இல்லை. அந்த மருத்துவர் அந்த பெரியவரிடம் சென்று, வாருங்கள், நாம் பெரிய மருத்துவரிடம் செல்வோம் என்று அவரே ஒரு பெரிய மருத்துவரிடம் கூட்டிக் கொண்டு சென்றார். அந்த மருத்துவரிடம் காண்பித்துவிட்டு தான் எழுதி கொடுத்த அந்த மருந்து சீட்டை அந்த மருத்துவரிடம் கொடுத்தார். அப்பொழுது அந்த பெரிய மருத்துவர் அவரை பார்த்து சொன்னார், சரியான மருந்தைத்தானே கொடுத்திருக்கிறீர்கள், ஏன் காய்ச்சல் தீரவில்லை என்று கேட்டார். அப்பொழுது அந்த இளம் வயது மருத்துவர் சொன்னார், நான் மிகவும் இளம் வயதாக இருப்பதால் அவருக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாமல் இந்த மருந்தை சாப்பிட்டார், ஆகையால் தான் குணமாகவில்லை என்று நினைக்கின்றேன். பெரிய டாக்டர், உங்களிடம்
வந்துவிட்டேன் என்று அவர் உங்களை நம்புகின்றார். இதே மருந்தை நீங்களும் கொடுங்கள், நிச்சயமாக குணமாகும் என்று அவர் சொன்னார். அதே மருந்தை கொடுத்தார்கள். உடனே அந்த காய்ச்சல் குணமாகிவிட்டது. மனித வாழ்வு என்பது நம்பிக்கையில்தான் அடங்கியிருக்கின்றது. அதிலும் இறை நம்பிக்கை நம்மை நிறைவாழ்வை நோக்கி நிச்சயமாக வழிநடத்தும். ஆம், இயேசு கிறிஸ்துவின் பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்த விரும்புகின்றார். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நூற்றுவ தலைவன் வருகின்றான். வந்து, ஐயா, என்னுடைய ஊழியனை குணப்படுத்தும், ஏனென்றால் அவன் முடக்குவாதத்தால் அவதிப்படுகிறான் என்று சொன்னபொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு அந்த நூற்றுவ தலைவன் சொல்லுகின்றான், ஐயா, நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொல்லுகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு வியக்கின்றார். தம்மை பின்தொடர்ந்து வந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார், இஸ்ராயலில் இத்தகைய விசுவாசத்தை நான் யாரிடமும் கண்டதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீர் போகலாம், உன்னுடைய ஊழியன் நிச்சயம் குணமடைவான், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு நடக்கும் என்று அவனை அனுப்பிவிடுகின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இந்த நற்செய்தியை நாம் நற்செய்தியினுடைய பின்னணியிலே சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்றான். யார் இந்த நூற்றுவ தலைவன்? அவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே இந்த நூற்றுவ தலைவர்களுடைய நிலை என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த நூற்றுவ தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உரோமை பேரரசினுடைய முதுகெலும்பாக கருதப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், இந்த நூற்றுவ தலைவர்கள் தான் அந்த உரோமை படைகளை எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்து கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆகையால் ஒவ்வொரு நூற்றுவ தலைவனுக்கும் கீழ் 100 படை வீரர்கள் வேலை செய்வார்கள். அந்த 100 படை வீரர்களும் இந்த நூற்றுவ தலைவர்களினுடைய சுட்டு விரலுக்கு சுழல்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆகையால் அந்த உரோமை பேரரசின் மத்தியிலும் சரி, அந்த படை வீரர்களின் மத்தியிலும் சரி, இந்த நூற்றுவ தலைவர்களுக்கு ஒரு சொல்வாக்கும் செல்வாக்குமே இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நூற்றுவ தலைவர்கள் மிகவும் நேர்த்தியானவர்களாக, கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டை எடுத்து நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலும் இந்த நூற்றுவ தலைவர்கள் வருகின்றார்கள். ராயப்பர், சின்னப்பர் இவர்களுடைய நற்செய்தி பணியிலும் கூட அவர்கள் பக்கபலமாக இருந்ததாக நமக்கு அப்போஸ்தலர் பணி உதாரணத்திலே நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. நாம் படித்து பார்த்தால் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்ற இந்த நூற்றுவ தலைவன் சற்று வித்தியாசமானவனாகவே இருக்கின்றான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவன் என்னுடைய ஊழியனை குணமாக்கும் என்று சொல்லுகின்றான். ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டவனாக, அவனுக்கு கீழ் 100 படை வீரர்கள் வேலை செய்கின்ற ஒரு நிலையிலே அவன் சொன்னால் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மீது அவன் நம்பிக்கை கொண்டதால் மட்டுமே அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன்னுடைய ஊழியனுக்காக மன்றாடுகின்றான். இதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு வியப்பதோடு தன்னுடைய ஊழியன் மீது இவ்வளவு அன்பும் கருணையும் மிக்கவனாக இந்த நூற்றுவ தலைவன் இருக்கின்றானே என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகின்றார். ஆகையால்தான் அதிகாரத்திற்கு அவன் உட்பட்டவனாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நிச்சயமாக அந்த ஊழியனை குணமாக்கும் என்று நம்பியதால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவன், ஐயா, நீர் என்னுடைய ஊழியனை குணமாக்கும் என்று சொல்லுகின்றான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நிச்சயமாக என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றான். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, ஆழமான விசுவாசம் ஆலமரத்தின் விழுதுகளை விட வலுவானது.
நாம் நம்பிக்கையோடு இறைவனிடம் செல்லுகின்ற பொழுது அந்த இறைவன் நிச்சயமாக நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வார். பழைய ஏற்பாட்டை எடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த விசுவாசத்தின் தந்தையாக அபிரகாம் இருக்கின்றார். ஆதியாகமம் 22:12 திருவசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் அபிரகாமை நோக்கி உன்னுடைய மகன் அந்த ஈசாக்கை எனக்கு எரிபலியாக கொடு என்று சொன்ன பொழுது அபிரகாம் தயங்கவில்லை. முதிர்ந்த வயதில் பிறந்த ஒரே மகனையும் ஆண்டவர் எரிபலியாக கேட்கின்றாரே என்று சொல்லி அங்கே மோரியா என்ற நிலப்பகுதிக்கு அழைத்து சென்று அங்கே இருந்த ஒரு குன்றுகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு எரிபலியாக தன்னுடைய மகனை ஒப்புக் கொடுக்கின்றார். அவ்வாறு ஒப்புக் கொடுக்க அவர் கையிலே வாளை ஏந்திய பொழுது ஆண்டவர் அவரை நோக்கி நிறுத்து அபிரகாமே என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை இங்கே பாராட்டி மெச்சுகின்றார். ஆகையால்தான் இன்று அவர் விசுவாசத்தின் தந்தை என்று நம்மால் அழைக்கப்படுகின்றார். அதே போன்று புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது மத்தேயு இனச்செய்தியை நாம் பார்க்கின்றோம். 15:21-28 உள்ள திருவசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கனானைய பெண்ணினுடைய விசுவாசத்தை கண்டு வியக்கின்றார். அந்த கனானைய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி வருகின்றாள். என்னுடைய மகளை குணமாக்கும் என்று அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடிய பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுவும் பேசவில்லை. அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் பின்னே வந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவள் நம் பின்னே கத்திக் கொண்டு வருகிறாளே, ஏதாவது செய்யும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் சிதறி போன இஸ்ராயல் குலத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த கனானைய பெண் மீண்டும் ஆண்டவரை மன்றாடுகின்றார். அப்பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்றார், அதாவது பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுதல் நல்லதல்ல என்று அவர் சொன்ன பொழுது அந்த கனானைய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகின்றார், அந்த உரிமையாளருடைய மேசையிலிருந்து கீழே விழுகின்ற சிறு துண்டுகளை கூட உண்டு அந்த நாய்க்குட்டிகள் பசி ஆறுகின்றனவே என்று சொன்னபோது, அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரிது, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பி வைக்கின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்தவர்களே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். புனித சின்னப்பர் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 1:17 திருவசனத்தில் கூட விசுவாசத்தினால் இறைவனுக்கு ஏற்புடையவனாக்கப்பட்டவனே வாழ்வு பெறுவான் என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:1-2 உள்ள வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது விசுவாசம் என்பது நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருப்பவை கிடைக்கும் என்னும் நிலையான உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய மனம் தளராத நிலை என்று குறிப்பிடுகின்றார். இத்தகைய விசுவாசத்தின் தாயாகத்தான் நம் அன்னை மரியாள் இருக்கின்றாள். இந்த விசுவாசத்தின் தாயாக இருந்து இதோ இந்த திருத்தலத்திலே வீற்றிருந்து கொண்டு அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து கொண்டும் ஆறுதல் கொடுத்து கொண்டும் இருக்கின்றார் என்றால் அந்த அன்னை அந்த இறைவன் மீது கொண்ட விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே தன்னையும் ஒன்றிணைத்துக் கொண்டு அந்த அன்னை மரியாள் விசுவாசத்தோடு ஆண்டவரோடு பயணித்தாள். எனவே அந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். அந்த அன்னை எத்தகைய விசுவாசத்தை அந்த இறைவன் மீது கொண்டிருந்தாலோ அதே விசுவாசத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை நம்மை கைவிடாது. அந்த இறைவன் நாம் அந்த இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு நிச்சயமாக நமக்கும் ஒரு பரிசை கொடுப்பார். எனவே அந்த அன்னை இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மகன் சொல்வதெல்லாம் கேளுங்கள் என்பதைத்தான் அந்த அன்னை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றாள். ஆகையால் நாம் அந்த அன்னையை நோக்கி மன்றாடுவோம். இதோ இந்த திருத்தலத்திலே வந்திருக்கின்றோம். எத்தனையோ எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றன. அந்த அன்னையின் வழியாக இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களையும் நம்முடைய ஜபங்களையும் எடுத்து சொல்வோம். நம்முடைய விசுவாசத்திற்கு நிச்சயமாக இறைவன் கைமாறு அளிப்பார். இத்தகைய சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். வந்தோம் என் இதயத்தையே
இறைவா ஏற்றிடுவாய், இதயம் மாற்றிடுவாய், எங்கள் இதயம் மாற்றிடுவாய். ஆண்டவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் கொள்கைக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நாடுகளுக்காகவும் உமது கையின் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவாம், உம் அருட்கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். உமது அருளால் தான் நாங்கள் பக்தி பற்றுதலோடு இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே அருளால் எங்களுக்கு நிறை வாழ்வையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வாடக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் எனவும் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரையும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு மன்றாடுவோம். உம்முடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில்
தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவினாரையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவனின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் சமாதானம். எங்கள் மேல் இரக்கமாயிரு, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே. எங்கள் மேல் இரக்கமாயிரு, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே. எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. நாம் அனைவரும் முடிவில்லாத வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இதோ இந்த திருப்பலியின் வழியாக தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக தருகின்றார். இவர் தருகின்ற இந்த திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தயவு செய்து கவனிக்கவும், இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. யுவர் அட்டென்ஷன் பிளீஸ். ஒன்லி த கேத்தலிக்ஸ் ஹூ ஹவ் ப்ரிப்பேர்ட் தெம்செல்ஃப் பை கன்ஃபஷன் ஆர் அலோட் டு ரிசீவ் த கம்யூனியன். கம்யூனியன் வில் நாட் பி கிவன் ஹேண்ட்ஸ். வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணர்வில் கலந்திடு, உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். தொடர்ந்திடவே
ஆற்றலை அளித்திடவா. சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஜெபிப்போமாக. வானகத் தந்தையே இறைவாம், இம்மறை நிகழ்ச்சிகளை அடிக்கடி கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் நிறைவான வாழ்வின் நம்பிக்கையில் நாங்கள் பற்றுறுதி கொள்ளவும் அவ்வாழ்வை நோக்கி என்றும் பயணம் செய்து கொண்டிருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.